வளர் தமிழ் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை மற்றும் மதிய வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் சிலம்பரசன் குணசேகரன். இன்னைக்கு எங்க இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு மதுரையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி அப்படியே காந்தி நிக்கிறார் பாக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒயிட் பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, அதுக்கு பின்னாடி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம் இருக்கிறது இப்போ எங்கே அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் மதுரையில் தமுக்க மைதானுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய காந்தி மியூசியம் தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குது, ஆனால் மதுரையிலே இருக்கும்போ எத்தனை விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு பல சிறப்புகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக அவங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது யார் இனாகரேஷன் பண்ணாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இது யார் தொடங்கி வச்சது, இந்த அடிக்கல் நாட்டினது, அதாவது இந்த காந்தி மியூசியத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்கிற அந்த காந்தி மியூசியம், அதாவது இந்த காந்தி அருங்காட்சியகத்தை வந்து முதல்ல யார் இங்கே வந்து அடிக்கல் நாட்டினாங்க, அதாவது இந்த கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி திறப்பு விழா பண்ண விஷயங்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய முதல் பிரதமர் திரு ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இந்த காந்தி மியூசியத்தை வந்து அடிக்கல் நாட்டி இதெல்லாம் திறந்து வச்சு சிறப்பெல்லாம் செய்திருக்காங்க. எப்போ அப்படின்னா, ஆன் த 5th of April 1959 அப்பா ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 வருஷம் கிட்ட ஆக போகுது இதை ஆரம்பிச்சு. சரிங்க, அப்படியே வேற என்ன சிறப்புகள், ரெண்டு பக்கம் இங்கே வழி இருக்கு, இந்த பக்கமும் ஒரு வே இருக்கு, இது வழியாகவும் நம்ம போகலாம் காந்தி மியூசியத்துக்குள்ள, அல்லது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஒரு வே இருக்கு, இது வழியாகவும் நம்ம போகலாம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போனோடனே நம்மளை யார் வரவேற்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா, காந்தி அடிகள் சொன்ன சில முக்கியமான விஷயம், குறிப்பாக அவர் வந்த குறிப்பாக நம்ம மதுரைக்கு வந்த பொழுது எந்தெந்த இடத்துக்கு போனாங்க, எங்கெங்கே வந்தாங்க அப்படிங்கிறத குறித்த பல விஷயங்கள், அதேபோல் வரலாற்று ரீதியான பல்வேறு புகைப்படங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நல்லா பார்க்கலாம், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரிசையாக வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ போல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம், அதேபோல் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வியூ ஃபுல்லாக அப்படியே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நாம் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் ஆசைப்படுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது, அலோ உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். பாரதியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை நெஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பற்று நின்றதமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க அடிமை வாழ் அகன்றி நாட்டார் விடுதலை யார்த்த செல்வம் குடியில் உயர்வு கல்வி ஞானம் கூடி ஓங்கி படிமிசை தலைமை எய்தும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய் முடிவிலா கீர்த்தி பெற்றாய் பூமிக்குள்ளே முதன்மையுற்றாய். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கவிதை, பாரதியாரை குறித்து அதாவது காந்தியடிகளை குறித்த ஒரு கவிதை இருக்குது, அதை பார்த்துட்ருக்கோம். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம அப்படியே போகிறோம். இந்த காட்சி நம்ம நேரடியாக இந்தியா ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீடம், அதில் குறிப்பாக நம்மளுடைய அழகாக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்கோ அத்தனை மொழிகள் இந்தியா படத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு மரத்தில் செஞ்சுருக்காங்க, இதில் ஒவ்வொரு மொழியும் இருக்குது. இதில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜீசஸோட பிக்சர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது விஷ்ணுவோட பிக்சர் இருக்குது, ஜீசஸோட பிக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுடைய பிக்சர், புத்தா, அதே மாதிரி சக்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள், இப்படி இது வந்து சமணர்கள், இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படிங்கிறதுக்கு காந்தி மியூசியம் வந்தால் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதியிருக்கிறத பார்க்குறோம்.
வந்தே மாதிரி அதே போல் மலையாளத்தில் எழுதியிருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அது எல்லா மொழிகளும் நம்ம முழுவதும் இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த பிக்சர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. சரி, இது ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக மிக்கது. அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது 1948. ஸோ 1948 நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது யார் இங்கே வந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஸோ ஏறக்குறைய ஆங்கிலேயர்கள் இங்கே முத முதல்ல வந்தது வந்து 1400 14th century இங்கே வந்திருக்காங்க. 14th century ஆங்கிலேயர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் இங்கே இருக்குது. எந்தெந்த வழியாக வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அது எல்லாமே இங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. முத முதல்ல எப்படி வந்தாங்க, கடல் வழி பயணம் என்ன, கப்பல் வழி பயணம் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 1498 தான் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, அது ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை குறித்த வரலாற்று செய்திகள் இருக்குது. அப்புறம் எப்படி சென்னை உருவானுச்சு, அதே போல் எப்படி தமிழ்நாடு உருவானுச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. 1795 பல விஷயங்கள் இங்கே நான் தான் சொல்கிறேன்ல, நல்லா வரலாற்று தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு அப்படியே தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா அதாவது மைசூர் ரிசர்ச், மைசூரை பற்றின, மைசூர் அரண்மனையை பற்றின விஷயம் இங்கே இருக்குது. 1767 யார் இங்கே வந்தாங்க, திப்பு சுல்தான் மைசூரில் ஆட்சி செஞ்சதை பற்றி, ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தாங்க, என்ன நடந்துச்சு அதை பற்றின எல்லா ஹிஸ்ட்ரியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நாம் வந்தோம் அப்படின்னா அடுத்தது 1755 மகாராஷ்டிராவில் நடந்த முக்கியமான சில விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா அப்படின்னாவே நமக்கு தெரியும், அங்கே வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்ஸ் ஆஃப் சில்வரி, அதாவது சால்வரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பல விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே அழகாக பதிச்சிருக்காங்க. வறுமைனா எப்படி இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு, கஷ்டங்கள் எப்படி இருந்தாங்க, ஃபார்மர் எப்படி விவசாயம் பார்த்தாங்க, எப்படி படித்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், அந்த செக்கு ஆட்டின பிக்சர்ஸு, தறி நெஞ்ச பிக்சர்ஸு, இது வந்து தறி நெய்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பாருங்கள் செக்கு எப்படி ஆட்டினாங்க, எப்படி மண்பாண்டங்கள் அந்த காலத்தில் எப்படி எழுதுறாங்க விஷயங்கள், தச்சு வேலை செய்தது, சிறைச்சாலில் அடைக்கப்பட்டது, கப்பல் ஏற்றம் இறைத்தது நம்ம பாட்டில் படிச்சிருப்போம், அதுக்கான பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்றம் இறைங்கிறது ஒரு மேடான இடத்துல மாடு வந்து கூட்டிகிட்டு வந்து திரும்ப அதை கீழே இறக்குவாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எரிமலை சம்மந்தமான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது என்ன நமக்கு தெரியல. அதே மாதிரி 1857 முத முதலாக துப்பாக்கிச்சூடு நடந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி நடந்துச்சு, அதில் ஆங்கிலேயர்களுடைய தாக்குதல் எப்படி, எவ்வளோ பேர் இறந்தாங்க, அது எத்தனை நாள் நடந்துச்சு இந்த சண்டை, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நம்ம 1840s அதாவது முத முதல்ல எப்படி இந்தியாவுக்குள்ளே இருந்து நம்ம அந்த பழைய இந்தியாவுக்குன்னு போகலாம். சொல்கிற மாதிரி டைம் லூப் மூலமாக பல இந்தியாவுடைய உணர்வுகளை நம்மளால் பெற முடியும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே அந்த ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்கள், பல மன்னர்கள் கடந்து வந்த பாதைகள். 1800 திருவர் அதாவது அப்போ இருந்த சில ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இங்கே பார்த்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், ராமலிங்க அடிகளார், ராஜாராம் மோகன் ராய், ராமலிங்க அடிகளார், சுவாமி விவேகானந்தர், சுவாமி தயானந்தா சரஸ்வதி, அதே போல் இப்படி பல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுடைய பயோகிராஃபி, அவங்க என்ன மாதிரி கோட்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ராமலிங்க வள்ளலார், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் எப்போ உருவானது, அது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1885 உருவானது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதில் தாதாபாய் நெஹ்ருஜி ரொம்ப முக்கிய பங்கு வகித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம்
வேற பஞ்ச் பேனர்ஜி, அதே மாதிரி சுப்பிரமணி ஐயர், யா அப்புறம் இன்னொரு பேனர்ஜி, மாதவ் கவித் ராதா, பல ஆட்கள் பேர்லாம் இருக்கு. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு 1885 தொடங்கப்பட்ட அந்த ஹிஸ்ட்ரி. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு விடுதலைக்கு போராட்ட வீரர்கள் 1990 முக்கியமாக யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் 1990 ஃபஸ்ட்டு வந்து த கிரேட் லீடர் பாலகங்காதர திலகர், அவரை பற்றின விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, பாலகங்காதர திலகர். அதே போல் லாலா லஜபதி ராய், அவரை பற்றின ஹிஸ்ட்ரி, சுப்பிரமணிய பாரதி, அதே போல் பிபின் சந்திரபால், அப்புறம் வாவு சிதம்பரம் பிள்ளை, பண்டே மாத்ரம் அதை உருவாக்கி கொடுத்த முக்கியமான அதாவது பகீன் சந்திர சாட்டர்ஜி, அந்த வந்தே மாதரம் அந்த விஷயத்தை கொண்டு வந்தவர் பகீன் சந்திர சாட்டர்ஜி அவர் இருக்கார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா யார் இது நேஷனல் காங்கிரஸினுடைய பார்ட்டி, சரி இப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அவங்களுடைய மனைவி, அதே போல் காந்தியடிகளுடைய ஒரு புகைப்படம் இங்கே இருக்குது. ஸோ 1907 நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதாவது பெங்கால் எப்படி பிரிஞ்சது, பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சது அதை கொடுத்தின ஹிஸ்ட்ரி, முத முதல்ல தேசிய கொடி உருவானது எப்படி அதை கொடுத்தின ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வரலாற்று ரீதியானது ஏகப்பட்டதை கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் சிறு வயதில் எப்படி இருந்தார், கல்யாணம் எப்போ நடந்தது, அவர் எங்கே படித்தார், அவங்களுடைய வெளிநாட்டு பயணம், இதை கொடுத்துன பல விஷயங்கள். காந்தியடிகளினுடைய இளமை கால ஒரு ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்காங்க, அவங்க மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ நாம் பார்க்குறோம். இப்படி பல விஷயங்கள் காந்தி மியூசியத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1919 நடந்த அதை பற்றின காட்சிகள் பதிவுகள், எப்படி சண்டை நடந்தது, எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி மிகப்பெரிய புரட்சி நடந்தது, சுபாஷ் சந்திரபோஸ் எப்படி இதன் மூலமாக புரட்சி ஏற்படுத்தினார், சுபாஷ் சந்திரபோஸோடைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோட்டோ ரொம்ப ரேரான ஃபோட்டோ, ஏன்னா சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம பெரும்பாலும் கேப்போட ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடு பார்த்துருப்போம் மிலிட்ரியை, ஆனால் இங்கே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அழகாக சுபாஷ் சந்திரபோஸ் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த காட்சி பார்க்குறோம். அதே போல் ராஜகோபாலாச்சாரி இந்த ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ். ஸோ அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 1919 பல புரட்சி பல விஷயங்கள் நடந்ததை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க வரலாற்றில், அப்படியே பொக்கிசங்களாக பொதிஞ்சு இருக்குங்க. ஒரு நாள் பார்த்தாதுங்க நீங்கள் ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காந்தி மியூசியத்தில் பல அழகான அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின, அவங்க வீட்டில் அவங்க இருந்த பேலஸில் பயன்படுத்தின, அவங்க இருந்த ஆஃபீஸில் பயன்படுத்தின பல்வேறு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பிளேட்டு, அதே மாதிரி அவங்க பயன்படுத்தின பழங்கால சில பொருட்கள் பெட்டிகள், அதே மாதிரி அவங்க இப்போ எப்படி நம்ம வீட்டில் தொங்க விட்டுருக்கோம் அந்த மாதிரி அழகான சில அந்த பொருட்கள் எல்லாம் அலங்கரிக்கக்கூடியதெல்லாம் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தியிருக்கிறதுலாம். இதெல்லாம் 70-80 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, ஏன் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க பாருங்கள் எல்லாம் யானை தந்தத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். யானை தந்தத்தில் ஒரு காந்தியினுடைய சின்ன ஒரு சிலை இருக்குது, யானை இருக்குது, ஒரு கத்தி மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க சின்ன சின்ன ஷூஸ் அந்த மாதிரிலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து ரசனை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் பல்வேறு சிறப்புகள் பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மரத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு மாலை இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சருகுகளால் இல்லை, அதாவது அழகாக செதுக்கி ஒயிட்டில் இவ்வளோ அழகாக பல்வேறு விஷயங்கள்ங்க, அவ்வளோ ஆச்சரியப்படத்தக்கது பிரமிக்கத்தக்க விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் அழகாக யானை தந்தத்தில் செஞ்சு அதை எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஹா, தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்க பயன்படுத்திய பாத்திரங்கள் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்திருந்த பாத்திரங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்.